ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம வந்து ஒவ்வொரு ரோரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு ரோருக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி சஜஷன் கேட்குறீங்க. இதில் புதுசாக நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் ஒவ்வொரு ரோர் வந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பெங்களூரில். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஊர்லேயும் வந்து இந்த புது வெஹிக்கிள்ஸ்லாம் நமக்கு டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஒன்றா ஃபேஸ் ஃபேஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஊருக்கு ஒரு 1 இயருக்குள்ளே நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது கிரட்டாஸ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டார்க் மோட்டர்ஸ்லேருந்து கிரட்டாஸ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் யூடியூப்பில் போய் பார்த்தா நமக்கு யூசர் ரிவ்யூஸ் எல்லாம் கூட தெரியும். ஓகே, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இந்த கிரட்டாஸ் வந்து வாங்கலாமா இல்லையா, நம்ம ஊருக்கு வருமா இல்லையா, ஏன்னா நம்ம ஊருக்கு வரா மாதிரி ஒரு அறிகுறி இருக்குது. அண்ட் ஸ்பெக் ரிலேட்டடாகவும் வந்து இது எப்படி இருக்குது, இது வாங்கக்கூடிய நிலமையில் இருக்கா, ப்ரைஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இது வந்து போட்டி போடுது, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த கிரட்டாஸ், அதாவது டார்க் மோட்டார்ஸில் வந்திருக்கிற இந்த கிரட்டாஸ் எலக்ட்ரிக் பைக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க கிரட்டாஸ் பைக்கை பற்றி பார்ப்போமா. டார்க் மோட்டார்ஸ், இந்த டார்க் மோட்டார்ஸ் வந்து இப்போ வந்த கம்பெனி இல்லைங்க, இது வந்து ரொம்ப வருஷமாகவே இவங்க ஆர்என்டியில் இருக்காங்க. கொஞ்சம் ஃபினான்ஸ் காரணமாக இவங்க கொஞ்சம் லேக் ஆனாங்க. இது எப்போ சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஏத்தர் வந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்போயே வந்து டார்க் மோட்டார்ஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போயே அவங்க வந்து பைக்கெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச்சுன்னு பண்ணல, பட் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூலாம் சொன்னாங்க, இது மாதிரி கிரட்டாஸுன்னு வரப்போகுது. அப்போ கூட கிரட்டாஸுன்னு கூட வைக்கல, அவங்க வந்து டார்க் மோட்டார்ஸ் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க, பேர் கூட அப்போ வைக்கல. பட் ரொம்ப காலமாகவே இந்த டார்க் மோட்டார்ஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதில் கிரட்டாஸ் அப்படின்றது வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க, நல்லாவே இருந்தது. ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. நிறைய பேர் வந்து பெங்களூரில் வாங்கியும் இருக்காங்க. ஓகே, ஸோ யூசர் ரிவ்யூஸ் நம்ம ஊருக்கு வரும்போது பார்த்துக்கலாம். மேற்கொண்டு யூசர் ரிவ்யூஸ் வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள், நிறைய இருக்குது. ஆனால் தமிழில் அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் இல்லை. ஓகே, தமிழில் யாராச்சும் நீங்கள் இருக்கீங்க, கிரட்டாஸ் வச்சுருக்கீங்க, தமிழ் பேசுகிற ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கிரட்டாஸை பற்றி ஓனர்ஷிப் பண்ணுவோம். ஓகேங்களா? பெங்களூர் சைடில் யாராச்சும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து வீடியோ பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிரட்டாஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இப்போ கிரட்டாஸ்ன்னு இருக்குது, கிரட்டாஸ் 6 இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன இதுதான் நமக்கு வந்து இந்த மோட்டர் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் மாறுது, மிச்சபடி எல்லாமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு நம்ம இதோட ரேஞ்ச் பார்த்துருவோம். ரேஞ்ச் வந்து இவங்க சொல்கிறது என்னென்னா 180 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. சரி, இதில் 180 இவங்க ஈகோ மோடில் 120, சிட்டி மோடில் 100, அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து 70. ஸோ இப்படி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களா, இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னடா ஒவ்வொரு மோட்லேயும் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து மாற்றி மாற்றி தானே யூஸ் பண்ணுவேன். அப்போ நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்னா, இந்த 3 வந்து ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா ஒரு 96.6 வருது, 97 கிலோமீட்டர். அதாவது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா ஒரு 100 கிலோமீட்டர் நமக்கு ஆவரேஜ் இந்த வண்டியிலேருந்து கிடைக்கும். ஸோ இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கிலோவாட்டுமே இவங்களோட ப்ரொப்ரைட்ரி டிசைன். ஓகே, இந்த டிசைன் வந்து இவங்களோட ப்ரொப்ரைட்ரி டிசைன்றாங்க. இதோட பிஎம்எஸ் எல்லாமே வந்து இவங்களோட ப்ரொப்ரைட்ரி டிசைன், இவங்களோட ஓன் டிசைன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த பேட்டரி வந்து லித்தியம் அயான் கெமிஸ்ட்ரி தான், லித்தியம் என்எம்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், எல்எஃப்பி கிடையாது. ஓகே, ஸோ அதனால் சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது IP67 ரேட்டிங் இருக்குது. அண்டு இந்த டிசைனில் வந்து இவங்களோட ஓன் பிஎம்எஸ், ஹீட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அலுமினியம் கேசிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ரிஜிட்டாக இருக்குது. பேட்டரி தான் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணுது. இந்த வண்டியோட மெயின் லுக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே பேட்டரி தான் இருக்குது. அண்ட் இதோட டிசைன் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன், இந்த பேட்டரியோட சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது, இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பேசுவோம். ஸோ இப்போதைக்கு பேட்டரி வந்து நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ நமக்கு மோட்டர் வரும். மோட்டரில் சின்ன சேஞ்சஸ்ஸு, அதுவும் நமக்கு கிரட்டாஸ் இருக்குது, கிரட்டாஸ் 6 இருக்குது. இது ரெண்டுத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ரேட்டட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 4 கிலோவாட் நமக்கு கிரட்டாஸில் கொடுக்குறாங்க. 6 வேரியண்ட்டில் வந்து 4.5 கிலோவாட்டு உங்களுக்கு ரேட்டட் பவர். இதுவே உங்களுக்கு மேக்ஸ் பவர், அதாவது பீக் பவர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே 7 கிலோவாட் இருக்குது, 6 வந்து 9 கிலோவாட் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஸ்பீடுமே கொஞ்சம் வேரி ஆகுது. இது வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகுன்றாங்க, 100 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போகும். அது 105 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போகும். ஸ்பீடில்
பெருசாக நமக்கு சேஞ்சஸ் தெரியாது. மேபி டார்க்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அண்டு ரெண்டுமே வந்து மிட்ரைவ் மோட்டர் தான் இருக்குது. அண்டு ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் கியர் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டரை பொறுத்துமே இதுவுமே வந்து இவங்களோட ப்ரொப்ரைட்டரி டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோட்டர் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இவங்களோட ஓன் டிசைன், இவங்க பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. இந்த மோட்டரில் வந்து இவங்க 96% வந்து எஃபிஷியன்சி அட்டைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, விச் இஸ் எ வெரி குட் திங். ஏன்னா மோட்டரில் உங்களுக்கு பவர் லாஸ் ஏற்படும், உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கம்பெனி சைட்லேருந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுல சிம்பிள், நமக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு டேட்டா இருந்தால் போதும். ஸோ ஒரு 96 அப்படின்றது ஒரு நல்ல வேல்யூ தான். ஸோ இந்த வண்டியோட பேலோடு அப்படின்னு பார்க்கும்போது 150 kg, அண்ட் இதுலேயும் 150 kg தான், ரெண்டும் சிமிலர் தான். அண்ட் வண்டியில் ரிவர்ஸ் ஆப்ஷனுக்கு 5 km வந்து நம்ம ரிவர்ஸில் கூட ஓட்ட முடியும். ஸோ ஏதாச்சும் பள்ளம் மேட்டில் நீங்கள் வந்து ஏற்றும்போது நீங்கள் ரிவர்ஸில் எடுக்க முடியலன்னா நீங்கள் இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கிரேடபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 14° கிரேடபிலிட்டி ரெண்டுத்துலேயுமே கொடுக்குறாங்க. ஸோ மோட்டர் அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அண்டு உங்களுக்கு எஃபிஷியன்சி நல்லாயிருக்கு, பவர் டெலிவரி நல்லாயிருக்கு, உங்களுக்கு ரேஞ்ச் நல்லாயிருக்கு. ஒரு 100 km ரேஞ்ச் வரைக்கும் ரெண்டுமே வந்து கொடுக்குது அப்படின்னும் போது ஸோ ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்குது. அண்ட் ரெண்டுமே வந்து ஸ்பெக் வைஸு நல்லா இருக்குது. உங்களுக்கு நான் இதோட டிசைன் போடுறேன். இதோட டிசைன் எப்படி இருக்குது, இவங்களோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு காம்ப்ரமைஸாக இருக்குது. பேட்டரி பேக்கும் வந்து நல்லா பேக்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த சீட்டோட லென்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் ஒபன் ரோரில் உங்களுக்கு 600 mm கிட்ட தான் இருந்தது. இதில் உங்களுக்கு 785 mm, கிட்டத்தட்ட 78.5 cm கிட்ட வரும். 165 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே, உங்களுக்கு பைக்குனாலே நார்மலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். பேட்டரி வந்து கொஞ்சம் அண்டரில் இருக்கிறதுனால 165 ஓகே தான். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 140 kg வந்து உங்களுக்கு வெயிட் இருக்குது. ஸோ டிசைன் ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்க்கும்போது டிசைன்லேயே வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்காக இருக்கட்டும், சீட்டோட லென்த்தாக இருக்கட்டும், அண்டு ஃப்ரண்டில் கூட உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஓவராலாக நம்ம டிசைன் ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது நல்ல யூசபிலிட்டியில் நல்லா இருக்குது. இதோட சார்ஜிங்கை பற்றி பார்த்துருவோம். சார்ஜிங் வந்து உங்களுக்கு 4 hours ஃபுல் சார்ஜ், 4 hoursலேருந்து 5 hoursக்குள்ளே உங்களுக்கு 0 to 100 வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னும் போது உங்களுக்கு 1 hourல ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் இன்னும் சொல்லலை. இந்த வண்டி வந்து ஸ்மார்ட் வண்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ஸ்க்ரீன் தான், உங்களுக்கு எல்சிடி ஸ்க்ரீன் தான். பட் அதில் ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். உங்களுக்கு நேவிகேஷன் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் அப்படின்வாங்களே, அந்த டைரக்ஷன் மட்டும்தான் காமிக்கும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் அப்படியே வாசிச்சுட்டு வந்துடுறேன். சரி, அதில் சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நம்ம அப்படியே டக்குன்னு படிச்சுட்டு வந்துடுவோம். மல்டி டிரைவ் மோடு, ரீஜென்ரேட்டிவ் மோடு, ரிவர்ஸு, டிஆர்எல் டேலைட்டு, அப்ளிகேஷன், மொபைல் ஆப்பு, இன் ஆப் நேவிகேஷன், யூஎஸ்பி சார்ஜிங், ஆன்டி தெஃப்ட், ஜியோ ஃபென்சிங்லாம் இப்போ எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. ஆக்டிவ் த்ராட்டில் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் வாக்கு, ட்ரிப் மீட்டர், கிளாக்கு, லைட்டு, சேஃப் ஹோம் ஃபீச்சர், மோட்டர் வாக் அசிஸ்ட். இந்த மோட்டர் வாக் அசிஸ்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது வண்டி வந்து சப்போஸ் நின்றுடுச்சு, நீங்கள் வந்து சார்ஜ் இல்லாமல் நின்றுடுச்சு அப்படின்னும் போது வண்டியை நீங்கள் தள்ளும் போது உங்களுக்கு வெயிட்டு தெரியாது, மோட்டர் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். அதாவது வண்டியை கொஞ்சம் ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைட்டாக சின்னதாக உங்களுக்கு மோட்டருக்கு மட்டும் பவர் போகிற மாதிரி சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ வண்டி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் தள்ளும் போது ஈஸியாக இருக்கும் வண்டியை தள்ளுறதுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சேஃப் ஹோம் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு பேட்டரி பஃபர் பேட்டரி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் முழுசாக ஃபுல்லாக இறங்கினா கூட வண்டி வந்து ஃபுல்லாக அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிடாது. நீங்கள் வண்டியை ஒரு 5 to 10 km நீங்கள் வந்து கம்மியான ஸ்பீடில் நீங்கள் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 km 10 km ஸ்பீடில் ஜஸ்ட் அப்படியே உருட்டிக்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் விடுற மாதிரியான சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கிராஷ் அலர்ட் சிஸ்டம் இருக்குது, ட்ராக் மோடு, ஓடிஏ, ரைடு அனாலிட்டிக்ஸு. ஸோ ரைட் நீங்கள் என்னென்ன போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ட்ராக் மோடு அனாலிட்டிக்ஸ், மார்க்கெட் அனாலிட்டிக், கைட் ஹோம், வெக்கேஷன் மோடு இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு ரொம்ப நாள் வண்டி எடுக்க போகிறது இல்லை அப்படின்னா வெக்கேஷன் மோடு ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேட்டரி வந்து சேஃபாக இருக்கும். உங்கள் பேட்டரி டெர்னலில் பவர் ட்ரைன் ஆகாது, பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகாது அப்படின்றது தான் இந்த வெக்கேஷன் மோடு. ஃபைனலி இந்த வண்டியோட வாரண்டியை பற்றி பேசுகிறோம். 3 இயர்ஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் வாரண்டி அண்ட் பேட்டரி வாரண்டி கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வாரண்டியாக ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறதா இருந்தால் நல்லாயிருக்கும். நான் எல்லா கம்பெனிங்களையும் சொல்கிறேன், ஒரு 5 இயர்ஸ் மினிமம் கொடுங்க. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் வண்டியை வாங்குறாங்க அப்படின்னும் போது அதோட நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் எந்தளவுக்கு வந்து கம்பெனி வந்து சப்போர்ட் தரீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2,09,999 எக்ஷோரூம் ப்ரைஸ் ஃபார் ஆர் வேரியண்ட்டு.
இதில் வந்து 22,500 உங்களுக்கு லெஸ் ஆச்சுன்னா 1,87,499 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்ட வருது. இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் உங்களுக்கு ஹோம் சார்ஜர் சப்சிடி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த சார்ஜ் வருது. இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் இது எல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 97 அதாவது 2 lakhs வந்துடும்ங்க. உங்களுக்கு கரெக்டாக சார் எடுக்கும்போது உங்களுக்கு 2 lakhs வந்துடும். அண்டு நீங்கள் இந்த வண்டி எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சர்ச் பண்ணும்போது பாண்டிச்சேரி லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், பாண்டிச்சேரி கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு கரெக்டாக சார் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் புக் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் புக் பண்ணி கூட வண்டியை வந்து இங்கே கொண்டு வரலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் மறுபடியும் சர்வீஸுக்கு போகணும். இவங்க வந்து இந்த டோர் ஸ்டெப் சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க, பட் அது சென்னைக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா சூப்பரான விஷயம். நீங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு கூட சர்வீஸ் வந்து டோர் ஸ்டெப் ஆப்ஷனாக நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு வருது அப்படின்றது அந்த ஷோரூம் வரும்போது தான் தெரியும். பாண்டிச்சேரியில் வருது அப்படின்னா சென்னைக்கும் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு 6 month கேப்குள்ளேயே வந்து உங்களுக்கு சென்னைக்கும் வந்துடும் அப்படின்றத நமக்கு தெரியும். எனக்கு வந்து இமீடியட்டாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் பாண்டிச்சேரியில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். சர்வீஸ் சென்னையில் கிடைக்கும்போது நீங்கள் வந்து சென்னையில் கூட சர்வீஸ் விட்டுக்கலாம். ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் குவாலிட்டி ஆஃப் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. டிசைன் ஆஸ்பெக்ட்லேயும் நல்லா தான் இருக்குது. வெஹிக்கிள் அதை நமக்கு வந்து எல்லா வெஹிக்கிளோட ப்ரைஸுமே ஏறிடுச்சு. ஸோ பைக் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ரிவோல்ட் கூட கிட்டத்தட்ட 1,70,000-80,000 கிட்ட வந்து ப்ரைஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கரெக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில் இருக்குது. ஒரு எல்லாருக்கான யூசபிலிட்டியில் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஃபீச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா கரெக்டாக புக் பண்ணுங்கள், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். மேட்டர் வந்து மேட்டர் ஈவி இருக்குல்ல, ஸோ அது வந்து இன்னும் காம்படிட்டிவ் ப்ரைஸில் இருக்குது. அது இன்னமும் வந்து 1,70,000 அந்த பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஓகே, கம்பேர் பண்ணும்போது மேட்டர் ஈவியில் இன்னமும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு கம்பேரிசன் வீடியோ போடுவோம், எது எது நல்லா இருக்குது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்து சென்னை மார்க்கெட்டில் இப்போ வரப்போகுது. வேணும் அப்படின்றவங்க வந்து பொறுத்திருந்து நம்ம வந்து நல்ல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை ஃப்ரம் திவாகர் ராஜன் ஆன்லைன். டேக் கேர், பை பாய்.